வணக்கம் நண்பர்களே நான் புஷ்பநாதன் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது கூத்தாட்டிகள் யூடியூப் சேனல் புக் ரிவிஸ்ரேஷனில் நாம் இன்னைக்கு பார்க்க போகிற புத்தகம் நாகு ரூமி அவர்களால் எழுதப்பட்ட மாற்றுச்சாவி அப்படின்ற புத்தகத்தை நாம் இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் நாகு ரூமி அவர்களோட சிலையும் நீயே சிற்பியும் ஏ அப்படின்ற ஒரு புத்தகம் ஏற்கனவே நம்ம பண்ணியிருக்கோம் அந்த வீடியோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது நீங்கள் அதுவும் பாருங்கள் நாகூர் ரூமி அவர்கள் செல்ஃப் டெவலப்மெண்ட் பற்றியும் நாமளே எப்படி மோட்டிவேட் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டோம் சைக்கலாஜிக்கலாக நாம் எப்படி வந்து நம்ம வந்து டெவலப் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டோம் தொடர்ந்து புத்தகங்கள் எழுதிட்டுருக்காரு ஆல்ஃபா தியானம் அடுத்த வினாடி இந்த மாதிரி நிறைய புத்தகங்கள் எழுதியிருக்காரு இந்த மாற்றுச்சாவி புத்தகத்தில் குறிப்பிட்டு என்ன சொல்கிறார் அப்படின்னா நம்மளோட வெற்றிகளுக்கும் நம்மளோட சந்தோஷத்துக்கும் அடிப்படையாக இருக்கிறது அதாவது சாவியாக இருக்கிறது எது அப்படின்னா நம்மளோட மனசு தான் இந்த புத்தகத்தை நாகு ரூமி அவர்கள் ஹஸ்ரத் மாமா அப்படின்றவருக்கு வந்து டெடிகேட் பண்ணிருக்காரு அவர் இன்னொரு பேர் என்ன சொல்ல அப்துல் வகாப் அப்படின்றவருக்கு டெடிகேட் பண்ணியிருக்காங்க ஒவ்வொரு சாப்டர்லேயும் அவர் அவருக்கு சொன்ன அதாவது அப்துல் வகாப் அவர்கள் சொன்ன கோர்ட்டை தான் வந்து ஒவ்வொரு புத்தகத்தை ஒவ்வொரு சாப்டருக்கு முன்னாடி வந்து ஒரு எக்ஸ்பிளனேஷனை வச்சுருக்காரு இதில் குறிப்பிட்ட என்ன சொல்கிறாருன்னா நீங்கள் கண்டிப்பாக ஜெயிச்சு காட்டணும் யாருக்கு இந்த சமுதாயத்துக்கு அப்படின்னு சொன்னால் இல்லை நீங்கள் உங்களுக்கே உங்களுக்கு வந்து ஜெயிச்சு காட்டணும் ஏன் அப்படின்னா ஒரு காலக்கட்டத்தில் நீங்கள் வந்து இந்த சொசைட்டிக்கு யாருக்கு ஜெயிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க ஒரு காலக்கட்டத்தில் வந்து உங்களை வந்து அவங்களுக்கு கடந்து நீங்கள் போயிடலாம் அப்போ வந்து உங்களுக்குள்ள ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் பாயிண்ட் வந்துடும் இல்லைங்களா அப்படிலாம் இல்லாமல் உங்களுக்குன்னு ஒரு ஒரு டாக்டர் வச்சு அடுத்தடுத்து மூவ் ஆகணும் அப்போ தான் வெற்றி நீங்கள் தொடர்ந்து போவீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு நாகு ரூமி அவர்கள் பரமகம்சர் அவர்கள் சொன்ன ஒரு கோட்லேருந்து இந்த புத்தகத்தை ஆரம்பிக்கிறேன் என்னன்னா மனசுங்கிறது அவிழ்த்து கொட்டப்பட்ட ஒரு கடுகு பொட்டலம் சொல்கிறாரு நல்லா யோசிச்சு பார்த்தோம்னா நம்மளோட சிந்தனைகள் எங்கெங்கெல்லாம் பரவி கிடக்குது நமக்கு வந்து குடும்பத்தை பற்றி இந்த சமுதாயத்தை பற்றி இல்லை பாஸ்ட் லைஃப்பை பற்றி ஃப்யூச்சரில் என்ன நடக்கும் அப்படின்ற பற்றி நிறைய சிந்தனைகள் இருந்துகிட்டே இருக்கு இல்லைங்களா ஸோ மனசுங்கறி இந்த மாதிரி நிறைய செதறி கிடக்கிற ஒரு கடு கடுகு கடுகுன்னு சின்னதாக இருக்கும் அப்போ சிந்தனைகள் அங்கே செதறி கிடக்கு அது எல்லாத்தையும் ஒருங்கிணைக்கிறது தான் தியானம் பண்ணுறதுலேருந்து நம்ம லைஃப் வந்து ஒருங்கிணைச்சதில் அடிப்படை சொல்லி சொல்கிறாரு இன்னும் முக்கியமாக என்ன சொல்கிறாருன்னா இந்த உலகத்தில் பிரச்சனை இருக்கும்போது ரொம்ப முக்கியமான ஆட்கள் ரொம்ப சந்தோஷமான ஆட்கள் சொல்கிறாரு ஏன்னு சொல்லி கேட்டால் அவங்க தான் வந்து லைஃப் வந்து உயிர் போட வச்சுருக்காங்க நமக்கு ஒரு பிரச்சனைகளை நாம் பெருசாக பார்த்தோம் அப்படின்னா ஆயிடுவோம் அதே மாதிரி பிரச்சனைகளை சின்னதாக பார்த்தா நாம பெருசாகிடுவோம் ஏன்னா அதை ஹேண்டில் பண்ணுறதுக்கான கெப்பாசிட்டி நமக்கு வந்துடும் ஒருவேளை இந்த பிரச்சனைகள்லாம் தீக்கிறதுக்கு சொல்கிற மிக முக்கியமான மாற்றுச்சாமி எது அப்படின்னா மனசுன்னு சொல்கிறாரு மனசை நம்ம ஒருங்கிணைக்கிறது மூலமாக மனசை நம்ம ஆக்கப்பூர்வமாக மாற்றுறது மூலமாக எல்லா பிரச்சனைகளும் சமமாக பாகுபடுத்தி நம்மளால சார்ட் அவுட் பண்ண முடியும்னு சொல்லி சொல்கிறாரு புத்தர் போய் ஒருத்தர் கேட்டிருக்காரு நீங்கள் எப்படி வந்து தியானங்கள் பண்ணுறீங்க என்னென்ன தியானங்கள் பண்ணுறீங்கன்னு சொல்லி கேட்டார் அதுக்கு புத்தர் சொன்னாராம் நான் மூச்சு விடுறேன் தூங்குறேன் சாப்பிட்றேன் நடக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாராம் புத்திட்ட்ட கேட்டுது ரொம்ப ஷாக் ஆகிட்டார் நாங்கள் தான் நடக்கும் நாங்கள் தான் சாப்பிட்றோம் நாங்கள் தான் மூச்சு விடுறோம் இது என்ன வித்தியாசம் இருக்க போது அப்படின்னு சொல்லி கேட்க வந்து புத்தர் சொன்னாராம் நான் வந்து சாப்பிட்றேன்னா சாப்பிட்றது மட்டும் தான் செய்கிறேன் தூங்குறனா தூங்குறது மட்டும் தான் செய்யறேன் ஏன் அப்படின்னா என்னோட சிந்தனைகளெல்லாம் வந்து மையப்படுத்தி ஒரு இடத்துல இருக்குது அதே மாதிரி எந்த செயல்கள் செய்யும்போது நம்மளோட ஒட்டுமொத்த எண்ணங்களும் செயல்களும் ஒரே இடத்துல இருக்கும்போது அதுதான் தியானம் சொல்கிறாரு ஸோ நம்ம வந்து தனி இடத்துல உட்காந்து தான் செய்யணும் அப்படின்றதெல்லாம் தாண்டி நம்ம செய்யும் செயல்களில் எண்ணத்தை அதிலே வச்சு செயல்படும் போது அதுதான் தியானத்தோட அடிப்படையில் சொல்லி புத்தர் சொல்லியிருக்காரு சொல்லி நாகூர் ரூமி நமக்கு சொல்றாரு நாகூர் ரூமி அவர்கள் ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியில் இருக்க பிஎம் எம் ஹக்டே ஒரு கண்டுபிடிச்ச ஒரு முக்கியமான கண்டுபிடிப்பை நமக்கு வந்து சொல்லியிருக்காரு இந்த புத்தகத்தில் என்ன அப்படின்னா நாம ஒருத்தரை காதலிக்கிறது மூலமா நம்ம உயிரணுக்கள் எல்லாம் நம்மளே காதலிக்க ஆரம்பிச்சிருவோம் அதே மாதிரி நாம ஒருத்தர் வெறுக்கிறோம் அப்படின்னா நம்ம உயிரணுக்கள் நம்ம உடம்புக்குள்ள இருந்து எல்லாத்தையும் நம்ம ஒட்டுமொத்த லைஃப் வெறுக்க ஆரம்பிச்சிருமா இதன் மூலமா என்ன ஜஸ்டிஃபை பண்ணிருக்காங்க அப்படின்னா கேன்சர் போன்ற நோய்கள் வர்றதுக்கு அல்சர் போன்ற நோய்கள் வர்றதுக்கு அடிப்படையாக நம்மளோட உயிரணுக்கள் காரணம் இல்லைங்களா அந்த உயிரணுக்கள் நம்ம கோவப்படுறது மூலமாக வெறுப்பை வந்து நம்ம வந்து மனசுக்குள்ளே தாங்கிட்டு இருக்கிறது மூலமாக இந்த நோய்கள்லாம் வருதுன்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்காங்க நல்லா யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஒருத்தன் மேல் நம்ம வச்சிருக்க கோவம் நம்மளோட நரம்புகள் வந்து தொடர்ந்து பாதிச்சுட்டே இருக்கும் இல்லையா அதை வந்து நம்ம தாட் ப்ராசஸ் இருந்துகிட்டே இருக்கும்போது அந்த ஒரு கோபமான தன்மை இருந்துகிட்டே இருக்குது அது உடல் மூலமாக அந்த சுரப்பிகள் வந்து அதிகமாகிட்டு இருக்கும்போது அதை எப்படி வென்டிலேட் பண்ணுறதுன்னு தெரியாது இப்போ வந்து நம்ம உடற்பயிற்சியோ இல்லை தியானங்கள் செய்யறது மூலமாக அதை வந்து வெளியில் கொண்டு போகும் இல்லையா அப்படி எதுவுமே செய்யாத போது அது வந்து ஒரு அழுக்கு மாதிரிதான் இல்லையா அந்த அழுக்கு உடம்புலேயே தங்கும் போது மேலும் மேலும் அந்த அழுக்குகள் கூடி நம்மளோட எதிர்ப்பு சக்திகள் குறைச்சி நோய்கள் வந்து அதிகமாக்குதுன்னு சொல்கிறாங்க ஸோ இதெல்லாம் வந்து நம்ம சரி பண்ணிக்கிறதுக்கு என்ன அடிப்படை அப்படின்னா தியானம் ஸோ தியானம் அப்படின்றது நம்மளே நாமளே அறிஞ்சுக்கிறதுக்கு அடிப்படையாக சொல்கிறாரு அது என்ன அப்படின்னா விவேகானந்தர் அவர்களுக்கு எப்படி வந்து கன்னியாகுமரியில் இருக்க ஒரு பாரியோ புத்தருக்கு எப்படி ஒரு போதி மரமோ நபிகள் நாயகத்துக்கு எப்படி வந்து ஒரு ஹீரா அப்படின்ற ஒரு குகையோ பரமகம்சருக்கு எப்படி வந்து ஒரு கூலி தோண்டி அதுக்குள்ளே வந்து தியானம் பண்ணுறோம் அந்த மாதிரி நமக்குன்னு ஒரு செப்பரேட் பிளேஸ் இருக்கணும் அது வந்து வீட்டில் இருக்கிற ஒரு இடமா இருக்கலாம் இல்லை வந்து ஏதாவது ஒரு ஒரு காட்டில் இருக்க ஒரு மரமாக இருக்கலாம் எது வேணாலும் இருக்கான்னா நமக்குன்னு எப்பவும் ரெகுலராக இருக்கிற ஒரு தனிமையான ஒரு இடம் இருக்கணும் குறைஞ்சபட்சம் ஒரு நாளைக்கு அரை மணி நேரமும் இல்லை ஒரு மணி நேரமும் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணு சொல்கிற அது இப்போ வந்து ஒரு காலையில் ஒரு எட்டு மணிக்கு மேலே இல்லை வந்து ஒரு நைட்டு ஒரு பத்து மணிக்கு முன்னாடி எப்போவுமே ஏதோ ஒரு பரபரப்பு இருந்துகிட்டே இருக்கு இல்லைங்களா அப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா காலையில் ஏர்லியாக ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஒரு நாலு மணிக்கு அஞ்சு மணிக்கு எழுந்துச்சி அப்போது ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் இல்லைனா நைட்டு தூங்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு பதினோரு மணிலேருந்து ஒரு பன்னெண்டு மணி வரைக்கும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாரு அது என்ன சொல்கிறாருன்னா ஆல்ஃபா தியானம்ன்ற ஒரு எக்ஸ் எக்ஸாம்பிள் சொல்கிறாரு ரொம்ப முக்கியமாக என்ன சொல்கிறார் அப்படின்னா நம்ம ஏதோ ஒரு ஸ்லோவுக்குன்னு சொல்லி ப்ராக்டிஸ் பண்ணணும் இல்லை வந்து ஏதாவது ஒரு பயங்கரமாக ஸ்ட்ரிக் டிசிப்ளின் பண்ண அதெல்லாம் எதுவுமே சொல்லலை என்னென்னா உங்களோட மூச்சை கவனிங்கன்னு சொல்கிறாரு சரிங்களா மூச்சு எந்தளவுக்குள்ள போகுது எங்கே வெளியில் வருது ஃபஸ்ட் திங் செகண்ட் என்ன சொல்கிறார் அப்படின்னா ஒட்டுமொத்த உடம்பைய வந்து ரிலாக்ஸ் பண்ணுற மாதிரி நீங்கள் மனசுக்குள்ளே சொல்லுங்கள் உங்களோட கட்ட விரல் வந்து ரிலாக்ஸ் ஆகுது இந்த அளவுக்கு கான்ஃபிடென்ஸாக இருக்குது இந்தளவுக்கு தைரியம் ஆகுது இந்த அளவுக்கு வந்து ஸ்ட்ரென்த்தாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒவ்வொரு விஷயமாக ஒட்டுமொத்த வாடிக்கும் கையிலேருந்து காலில் இருந்து கண்கள்லேருந்து நீங்கள் உங்களுக்குள்ளே சொல்லிக்கிட்டே இருங்க அப்படின்னு சொல்கிறாரு ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கு ஒரு முக்கியமான ஒரு பெரிய பணக்காரர் வந்து ஆக்சிடென்ட் ஆகிட்டார் ஹாஸ்பிட்டலில் கம்ப்ளீட்டாக பேரலைசைட் அவர் வந்து ஒரு கண் மட்டும்தான் ஆக்சுவலாக ஃபங்க்ஷனில் இருந்திருக்கு அப்போ என்ன சொல்கிறாங்க நீங்கள் வந்து கிட்டத்தட்ட வாழும் ஒரு நடைபெணம் தான் இதுக்கப்புறம் வந்து உங்களால் எதுவுமே பண்ண முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க டெய்லி வந்து அவர்கிட்ட சொல்லிட்டே இருக்காரு நான் வந்து இங்கேயிருந்து நடக்கிறேன் இந்த இடத்துல போய் பேசுகிறேன் நான் இந்தளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தேன் என்னோடய பணங்கள் எல்லாத்தையும் நான் வந்து இந்த மாதிரிலாம் டொனேட் பண்ண போகிறேன் இப்படிலாம் சொல்லிட்டே இருக்காரு கரெக்டாக எட்டாவது மாதம் அந்த ஹாஸ்பிட்டலேருந்து அவரே நடந்து வெளியில் போயிருக்கார் அந்தளவுக்கு வந்து அவரோட வில் பவர் கிரியேட் பண்ணியிருக்காரு ஸோ எந்த ஸ்டேஜில் இருந்தாலும் நம்மள வந்து மாற்றிக்க முடியும் இது தான் என்ன சொல்கிறார் மாற்றுச்சாவின்னு சொல்கிறாரு உங்களோட எல்லா கதவுகளும் அடைக்கப்பட்டாலும் மறுபடியும் புதுசாக உங்களை உருவாக்கிக்கிறதுக்கு அடிப்படைதுனால் மனசு இது என்னால் முடியும் அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு டிசில் ஸ்டார்ட் பண்ணுறதுலேருந்து அது வந்து நீங்கள் ஃபினான்ஷியலாக இருக்கலாம் ரிலேஷன்ஷிப் ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம் இல்லை வந்து நீங்கள் இருக்கிற தொழிலில் இருக்கிறதெல்லாம் இல்லை வந்து உங்களை பர்சனல் லைஃப் எந்த விஷயத்தில் வேணுனாலும் நீங்கள் சொல்லிக்கலாம் எந்த தருணத்தில் நீங்கள் வந்து ஸ்டாப் பண்ணிட்டீங்க இல்லை வந்து லைஃப் வந்து ஃபுல்லாக க்ளோஸ் ஆகிடுச்சின்னு நினச்சாலும் இது எல்லாத்தையும் மாற்றக்கூடிய ஒரு மாற்றுச்சவி இது அப்படின்னா நம்மளோட மனசு இந்த டேக்லன் கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்குங்க என்ன அப்படின்னா உடம்புங்கிறது கண்ணுக்கு தெரியிற மனசு ஸோ உடம்புங்கிறது கண்ணுக்கு தெரியிற மனசு மனசுங்கிறது கண்ணுக்கு தெரியாத உடம்புன்னு சொல்கிறாரு நீங்கள் எப்போவுமே உடம்பு நல்லா பார்த்துக்கிறது மூலமாக மனசை ரெகுலேட் பண்ணிக்க முடியும் மனசை நல்லா பார்த்துக்கிறது மூலமாக உடல் ஆரோக்கியத்தை பே கண்டிப்பாக ஒருங்கிணைத்து நல்லா வச்சுக்க முடியும்னு சொல்லி சொல்கிறாரு எனவே நீங்கள் ரெண்டு விஷயத்துலையும் வந்து நீங்கள் இம்பேக்ட் பண்ணுறது மூலமாக ஏதோ ஒரு விஷயத்தில் கண்டிப்பாக தான் இருக்கும் நீங்கள் வந்து புகை இந்த போன்ற போதை பழக்கங்கள் பண்ணுற மூலம் மனசு பாதிக்கப்படும் ஸோ மனசில் வந்து வஞ்சகம் இதெல்லாம் வச்சால் கண்டிப்பாக அது உடலுக்கும் பாதிக்கும் அப்படின்றது அடிப்படை தெரிஞ்சாலே நம்மளோட எண்ணங்களை நாம் சரியாக ரெகுலேட் பண்ணிக்குவோம் அதுதான் இந்த புத்தகத்தை நம்ம ரொம்ப ரொம்ப முக்கியமாக தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் மனசுங்கிறது ஒரு மாய பெட்டின்னு சொல்கிறாரு அதில் நீங்கள் வந்து கண்ட குப்பைகளையும் சாக்கடைகளும் அள்ளி போட்டு வச்சுக்கிட்டு இருக்காதிங்க அது வந்து ஒரு தங்கம் ரொம்ப மதிப்பு மிக்க நீங்கள் எது சொல்கிறீங்களோ புத்தகம் இல்லை உங்கள் குழந்தை உள்ள ட்ரெஸ் எது சொல்கிறீங்களோ மதிப்பு மிக்க விஷயங்களை கொண்டு போய் வைக்கிறது மூலமாக அந்த மனசு வந்து மேலும் மேலும் வாசனை தரக்கூடிய மேலும் மேலும் சந்தோஷம் தரக்கூடிய ஒரு பெட்டகமாக வந்து மாறும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் எனவே மனசுக்குள்ளே நீங்கள் என்ன வைக்கிறீங்க அப்படின்றத நல்லா யோசிச்சுட்டு உள்ளே கொண்டு போங்க இல்லை அப்படின்னா ஓகே இது வந்து எனக்கு வந்து சரியாக இருக்காது அப்படின்ட்டு நீங்கள் வெளியிலே ஸ்டாப் பண்ணுங்கள் அந்த எண்ணங்களாக இருக்கலாம் செயலாக இருக்கலாம் அது உங்களை மேலும் மேலும் சந்தோஷப்படுத்திக்கிறதுக்கு அடிப்படையாக இருக்கும் ஸோ நீங்கள் வந்து மறுபடியும் சாவி தேட தேவையில்லாத இருக்கிறதுக்கு உங்களோட எண்ணங்களை நீங்கள் வந்து நல்லதாக கிட்டதுன்னு சொல்லி ஃபில்டர் பண்ணி ஸ்டாப் பண்ணுறது அடிப்படைன்னு சொல்லி சொல்கிறாரு சேவையில் ஏழு முக்கியமான விதிகள் சொல்கிறாரு அதை ஃபாலோ பண்ணுறது மூலமாக நாம் நம்ம மனசை ஒப்பு திறக்கிற ஒரு சாவியை நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம் முதல்ல இது லைஃபுக்கு நீங்கள் பொறுப்பேற்றுக்குங்க அப்படின்னா உங்களுக்கு நடக்கிற சரியோ தப்போ அதுக்கு நீங்கள் தான் காரணம் வேறு யாரும் ஒரு இம்பாக்ட் மூலமோ இல்லை சொசைட்டியோட விஷயமா வந்து நடக்கலை அப்படின்றது நல்லா தெளிவாக வச்சுக்கோங்க ஏன்னா உங்களது எண்ணங்கள் மூலமாக தான் நீங்கள் வந்து உருவாக்குறீங்க அப்படின்றது ஃபஸ்ட் விஷயம் ஆபம் வச்சுக்கங்க ஸோ சரியோ தப்போ நீங்கள் உங்கள் லைஃபுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கங்க ஃபஸ்ட்டு ரெண்டாவது நீங்கள் இன்றைக்கி இருக்கிறதுக்கு காரணம் நேற்று நீங்கள் உழைச்ச உழைப்பு நேற்று உங்களுக்கு இருந்த எண்ணம் அதனால் இந்த தருணத்தில் நீங்கள் என்ன எண்ணம் வச்சுருக்கீங்களோ அதை ரெகுலேட் பண்ணிக்கோங்க நான் வந்து ஃபியூச்சர் போனதுக்கப்புறம் இது யோசிப்பேன் எனக்கு இது கிடச்சதுக்கப்புறம் நான் சந்தோஷமாக இருப்பேன்னு சொல்லி எதிர்காலத்தில் வச்சு வாழாதீங்க இந்த காலகட்டத்தில் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதுதான் உங்கள் லைஃபை உருவாக்கும் சரிங்களா ரெண்டாவது மூன்றாவது இது என்ன அப்படின்னா உங்களோட லைஃப்போட பர்பஸ்ன்னு சொல்லி கண்டுபிடிச்சிக்குங்க எங்கோ செக்கர்ஸ் லெவலில் பிறந்த ஒரு மாடனான ஒரு கேர்ள் இந்தியா வந்ததுக்கப்புறம் இங்கே இருக்கிற எல்லாம் பார்த்ததுக்கப்புறம் இங்கே இருக்கிற மக்களுக்கு சர்வீஸ் பண்ணுறது என்னோடய லைஃப்னு சொல்லி கண்டுபிடிச்சி அவங்க சாதாரண ஒரு பெண்ணாக இருந்தவங்க மதர் தெரசாகவும் வந்து மாறினாங்க இல்லைங்களா எங்கேயோ படிச்சுட்டு ரொம்ப ரிச்சாக இருக்க வேண்டிய மகாத்மா காந்தி இந்தியாவுக்கு வந்து ஒரு தேச தந்தை அப்படின்ற அளவுக்கு போகிறது காரணம் வந்து அவரோட போர்பஸ் தீர்னதா இல்லைங்களா நம்ம எப்போ பேர்பஸ் வந்து கண்டுபிடிக்கிறோமோ அதுலேருந்து நம்ம லைஃப் வந்து வேறு மாதிரியான விஷயங்கள் மாறும் நாலாவது என்ன அப்படின்னா காரண காரிய விதியை வந்து கண்டுபிடிச்சிக்குங்க என்ன அப்படின்னா கர்ம வினை இதெல்லாம் சொல்கிறோம் இல்லைங்களா நீங்கள் இது பண்ணால் இதோட எஃபெக்ட் இங்கே இருக்கும் நம்ம வந்து தப்பான எண்ணங்கள் யோகிச்சா தப்பான ரிசல்ட் கிடைக்கும் இன்றைக்கி வந்து சந்தோஷமாக இருந்தாலும் ஃபியூச்சர் வந்து ஏதோ ஒரு ரிஷத்துலேருந்து அஃபெக்ட் பண்ணும் அப்படின்றத காரண காரிய விதியை வந்து ரியலைஸ் பண்ணிக்கோங்க இதன் மூலமாக இதை செய்யலாமா வேணாமா நம்ம ஃபில்டர் பண்ணும்போது நம்ம பாதி சந்தோஷம் வந்து உருவாக்கிக்க முடியும்னு சொல்லி சொல்கிறாரு நாலாவது விதி அஞ்சாவது விதி என்னென்னா ஈர்ப்பு விதி சொல்கிறாரு லா ஆஃப் அட்ராக்ஷன் நீங்கள் எதை விரும்புகிறீங்களோ நீங்கள் வந்து சந்தோஷத்தை விரும்புனீங்க அப்படின்னா சந்தோஷத்தை ஈர்ப்பீங்க நீங்கள் வந்து வெறுப்பை விரும்புனீங்க அப்படின்னா வெறுப்பு வந்து ஈர்ப்பீங்க சரிங்களா ஸோ லா ஆஃப் அட்ராக்ஷன் வந்து ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுங்கள் ஆறாவது என்ன அப்படின்னா உங்களை நீங்களே நம்புங்க இது செய்ய முடியும் இது நடக்கும் அப்படின்றத உங்களை நீங்களே நம்புங்க செஞ்சிட முடியும் அப்படின்னு நம்புங்க ஏன்னா அடுத்தடுத்து வர்றதுக்கு நீங்கள் இனிஷியேட் பண்ணுறதுக்கு அது அடிப்படை அமின்னு சொல்கிற சொல்கிறாரு இது ஆறாவது விதி ஏழாவது விதி என்ன அப்படின்னா பார்க்காமலே நம்புங்க அதுதான் ஏழாவது விதி பார்க்காமலே நம்புங்க உங்களுக்கு ஆக்சுவலாக ஏதாவது ஒரு விஷயம் வேணும்னா அதை நீங்கள் வந்து ஃபிசிக்கலாக பார்க்கல அப்படின்னாலும் உங்கள் மனசுக்குள்ள உருவகப்படுத்துங்க அது கண்டிப்பாக உங்களுக்குள்ளே வரும் ஸோ மனசு அதை உங்கள்கிட்ட கொண்டு வந்து சேர்க்கும் ஸோ அதுதான் ஏழாவது விதி இந்த புத்தக விளக்கு உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் அப்படி பிடிச்சிதுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் இந்த புத்தகத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட்ஸை சொல்லுங்கள் நம்ம சேனலை பார்த்தா ஃபஸ்ட் டைம் பார்க்குறாங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதை எங்களுக்கு நிறைய வீடியோஸ் பண்ணுறதுக்கு பெரிய மோட்டிவேஷன் பண்ணும் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்குது கூத்தாடிகள் யூடியூப் சேனல் நான் உங்களுக்கு புஷ் பண்ணாதுன்னு தேங்க்யூ ஸோ மச்